அருணாச்சல பிரதேசத்தின் மண்டலா மலைப்பகுதியில இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான சீட்டா ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர்ல இருந்த ரெண்டு பைலட்களும் பலியாகியிருக்காங்க. இந்த நிலையில உயிரிழந்த ரெண்டு பைலட்கள்ல ஒருத்தர் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றது தெரிய வந்திருக்கு. அவருடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்கள் மற்றும் படை தளபதிகளோட பயணங்கள், தீவிர ரோந்து பணிகள், மீட்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுது. குறிப்பா மலை பிரதேசங்கள்ல சாலை பயணங்கள் மிகவும் சவாலான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுதலா நேரம் ஆகும்ன்றதுனால இதை தவிர்க்க சாலை வழியா செல்லாம ஹெலிகாப்டர்கள்ல ராணுவ வீரர்கள் பயணம் செல்வது வழக்கமா இருக்கு. அந்த வகையில சைனா எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்க வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தின் மண்டலா மலை பகுதியில இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான சீட்டான் ஹெலிகாப்டர் கடந்த வியாழக்கிழமை காலையில 9 மணி அளவுல புறப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல ரெண்டு பைலட்டுகள் இருந்திருக்காங்க. ஹெலிகாப்டர் புறப்பட்ட சிறிது நேரத்திலே கண்ட்ரோல் ரூமுடனான தொடர்பு இழந்திருக்கு. அதை தொடர்ந்து ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதிக்கு சென்ற மீட்பு படையினர் காலையிலிருந்து பல மணி நேரங்களா மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. திராங் பகுதியிலிருந்து தவாங் சென்ற வழியில இருக்க பொம்திலான்ற மலைப்பகுதிகள் நிறைந்த இடத்துலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர்ல சென்ற ரெண்டு ராணுவ விமானிகளின் நிலை குறித்து தெரியாமலே இருந்திருக்கு. அவங்கள மீட்பு படையினர் தீவிரமா தேடி இருக்காங்க. பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா ஹெலிகாப்டரோட சேத பாகங்கள் மண்டலாவின் கிழக்கு கிராமமான பங்களா ஜாப் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செய்த ரெண்டு பைலட்களுமே பலியானது தெரிய வந்திருக்கு. உயிரிழந்த ரெண்டு ராணுவ அதிகாரிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. லெப்டினன்ட் விவிபி ரெட்டி மற்றும் அவருடைய கோ பைலட் மேஜர் ஜெயந்த்னு அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில ஹெலிகாப்டர் விபத்துல பலியான மேஜர் ஜெயந்த் தமிழகத்தை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. தேனி மாவட்டத்தில் இருக்க ஜெயமங்கலம் பகுதியை சேர்ந்த ஜெயந்த் ஹெலிகாப்டர் விபத்துல பலியானது அந்த பகுதி மக்களை சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. ஜெயமங்கலம் கிராமத்தின் வாவூசி தெருவுல வசித்து வர ஆறுமுகம் பிள்ளை மல்லிகான்றவங்களோட மகன் தான் ஜெயந்த். இவரோட வயசு 37. ஜெயந்துக்கு ஸ்டெல்லான்ற மனைவியும் இருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இவங்களுக்கு குழந்தை இல்ல. ஜெயந்த் ராணுவத்துக்கு போனதுல இருந்து அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சு வந்ததா கிராம மக்கள் சோகத்தோட சொல்லியிருக்காங்க. ஜெயந்தோட உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இப்ப பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.